மாதிரி நமக்கு கிடைச்ச வாய்ப்பை 100% பயன்படுத்தணும் எல்லாருமே. இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பின்னாடி படிக்கீங்கன்னா இது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, இதை 100% பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் வேலை இருக்கீங்களா, இது கிடைச்ச வாய்ப்பு, இதை 100% பயன்படுத்தணும். எவன் ஒருத்தர் 100% பயன்படுத்துகிறானோ அவன் தான் சக்ஸஸ். இடையில பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு லாஸ்டாக இருந்த படம் என்ன பண்ணோம், டாம் பரிசை கேட்க மாட்டா டாம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து சக்ஸஸ் மீட்டிங் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதில் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு ஆள் கேட்காங்க, என்ன கேட்காங்க கேட்டிங்கன்னா, உங்களை விட எஸ் சூர்யா தான் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்காங்க. அப்போ ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்குது. நான் கூட இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க ஆவலாக பார்த்தேன். அப்போ அவர் சொன்ன என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் 99% பயன்படுத்தினேன், ஆனால் எஸ் சூர்யா வந்து அவர் கிடைச்ச வாய்ப்பை 100% பயன்படுத்தினாரு, அதனால அவர் வேலை வைக்க போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு படிக்கிற வாய்ப்பு நீங்களும் படிக்கதான் செய்யணும். கல்யாணம் முடிஞ்ச மாதிரி லைஃப் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஏன்னா அப்போ வந்து நீங்க 100% உங்க வாய்ப்பு எடுத்தீங்கன்னா படிக்க பயன்படுத்துங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டு வந்து படிக்கிறது தான்.